புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிய சம்பவம் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BOT அண்ட் MOT, அப்ளை நவ். புதுச்சேரி கதிர்காமத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அமைந்துள்ளது. கடந்த 2005 காங்கிரஸ் ஆட்சியின் சார்பில் முதல்வராக ரங்கசாமி இருந்த போது 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பின்னர் 2010 இக்கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கிடையில் அரசியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு ரங்கசாமி முதல்வர் பதவியில் இருந்து இறக்கப்பட்ட பிறகு அப்போதைய காங்கிரஸ் தலைவராக இருந்த சோனியா காந்தியால் இக்கல்லூரி திறக்கப்பட்டது. இதற்கு பின்னர் முதல்வர் ரங்கசாமி தனிக்கட்சி ஆரம்பித்து 2011 மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அதே வருடத்தில் தான் இக்கல்லூரியின் மாணவர் சேர்க்கையும் தொடங்கியது. இருந்தும் கல்லூரிக்கான அங்கீகாரம் பெறுவதில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்ட போதிலும் தொடர் முயற்சியால் அவற்றையெல்லாம் சரி செய்து இந்திய மருத்துவ கவுன்சிலின் நிரந்தர அங்கீகாரத்தை பெற்றுத் தந்தார் ரங்கசாமி. இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரியில் 2010 முதல் 2017 வரை படிப்பை முடித்தவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ பட்டம் பெற்ற 626 மருத்துவ மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பட்டங்களை வழங்கி பாராட்டினார். அப்போது நிகழ்ச்சியில் வரவேற்று பேசிய கல்லூரி இயக்குநர் உதயசங்கர், முதல்வர் ரங்கசாமியால் தான் இந்த மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட்டது. பல காரணங்களால் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா தடைபட்டு கொண்டே இருந்தது. கடைசியில் இந்த கல்லூரி உருவாக காரணமாக இருந்தவரின் கையால் தான் பட்டமளிப்பு விழா நடைபெற வேண்டும் என இறைவனின் ஆசை இருந்துள்ளது என்று தெரிவித்தார். அவரை தொடர்ந்து முதுநிலை மருத்துவ மாணவி ஒருவர் பேசும்போது, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். எங்கள் குடும்பத்தில் உள்ள 4 பேரில் 3 பேர் பெண்கள். 3 பேருமே அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்து மருத்துவராகி உள்ளோம். இதற்கு முதல்வர் ரங்கசாமி தான் காரணம் என்று மனமுருக பேசினார். இவர்கள் அனைவரின் பேச்சையும் கேட்ட முதல்வர் ரங்கசாமி உணர்ச்சி வசப்பட்டு தேம்பி அழுதார். முதல்வர் ரங்கசாமி மேடையிலேயே கண்ணீர் விட்ட சம்பவத்தை பார்த்து அங்கிருந்தவர்களும் நெகிழ்ச்சி அடைந்தனர். இந்த கல்லூரிக்கு ஏதாவது செய்யணும், நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கல்லூரிக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வர வேண்டும். அது இருந்தால் நிச்சயமா புதுச்சேரி மக்களுக்கு நீங்கள் சிறந்த மருத்துவ சேவை செய்ய முடியும். இது ஒரு பெரிய சிறந்த சேவை, சாதாரண சேவை இல்லை. இப்போ கல்வி கொடுத்து ஆசிரியர் பணின்றது ஒரு மிகப்பெரிய பணி. ஏன்னா அவன் தான் உருவாக்கி கொடுக்குறவங்க. ஆனால் இது உயிர் காக்கின்ற பணி, நோயை போக்குன்ற பணி யாருன்னு பார்த்தா நீங்கள் தான், மருத்துவர்கள் தான். மருத்துவ நீங்கள் போராடி உயிரை மீட்டு கொடுக்கக்கூடிய பணியை நீங்கள் செய்து கொண்டு வருகின்ற மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பணி. அப்படிப்பட்ட ஒரு பணியை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள். ஏன்னா இப்போ நல்ல மருத்துவராக மேற்கொள்ள போகுதுன்னு சொல்லுவோம், ஆனால் நீங்கள் இப்போ மேற்கொண்டு எல்லாமே வந்து நல்ல பணிகள் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக நீங்கள் அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BOT அண்ட் MOT, அப்ளை நவ்.